காரைக்காலில் பொங்கல் பானைகள் தயாரிப்பு பணி தீவிரம். மூலப்பொருட்கள் வாங்கவும் இயந்திரங்கள் வாங்க நிதி உதவி செய்யவும் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கும் பொழுது நிவாரணம் வழங்கவும் புதுச்சேரி அரசுக்கு மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் மேலவோடுதுறை கோட்டுச்சேரி பகுதியில் சுமார் 30 குடும்பங்கள் மட்டுமே மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மண்பாண்டிகள் சட்டிகள் மற்றும் அடுப்புகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோட்டிச்சேரி பகுதியில் வசிக்கும் இளங்கோ மற்றும் மணி ஆகியோர்கள் குடும்பங்கள் 3 தலைமுறைகளாக மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். பொங்கல் பண்டிகைக்காக மண்பானை மற்றும் திருமணத்திற்கு தேவையான வர்ணம் தீட்டப்பட்ட பானைகளை உற்பத்தியிலும் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றனர். கடந்த 1 மாத காலமாக புயல் மழை காரணமாக மண்பாண்டங்கள் தொழில் முற்றிலுமாக பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 1 வாரமாக மண்பாண்டம் தொழிலை முழுவீச்சில் செய்து வருகின்றனர். தற்பொழுது பொங்கல் பண்டிகைக்காக மண்பானைகளை சட்டிகள் மண்பானைகள் அடுப்புகள் அதிக அளவில் தயாரித்து வருவதாகவும் தொடர் மழை மற்றும் புயல் காரணமாக மண்பாண்ட தொழிலில் முற்றிலும் பாதித்துள்ளதாகவும் தமிழகம் போன்று புதுச்சேரியிலும் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு உரிய நிவாரணம் ஊக்கத்தொகை வழங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மிக அரிதாக உள்ள மண்பாண்ட தொழில் நலிவடைந்து வருவதாகவும் அரசு இதில் கவனம் செலுத்தி மிக குறைவாக உள்ள மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் நிவாரணமும் ஊக்கத்தொகையும் வழங்குவதுடன் களிமண் எடுப்பதற்கான வருவாய்த்தொகை சான்றிதழும் வழங்க வேண்டும். மூலப்பொருட்கள் வழங்குவதற்கு மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கினால் இனிவரும் தலைமுறைகள் இந்த தொழிலில் ஈடுபடுவார்கள், இல்லையில் அடுத்த தலைமுறைகள் மண்பாண்டங்கள் காண்பது அரிதாகிவிடும் என கவலை தெரிவித்துள்ளனர். இந்த வருஷம் தான் ரொம்ப பாதிப்பு. வேலையே சுத்தமாக இல்லை. பொங்கல் வருமானமே சுத்தமாக கிடையாது. நாங்கள் வேலை ஆரம்பித்து 3 மாதம் ஆச்சு. 3 மாதமாக தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ 2 மாதம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு 3 மழை தான். அதுலேருந்து சுத்தமாக வேலையே கிடையாது. வேலை இல்லாமல் சும்மா தான் உட்காந்துருவோம். தான் நீங்கள் வந்து இன்றைக்கி தான் ஒரு வாரமாக தான் வேலை செய்கிறோம். வேலை வந்து 100 ரூபாயிலேருந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா வரலையும் இருக்கும். சட்டியெல்லாம் ஒரு 50 ரூபா 50 ரூபா சட்டியிலேருந்து 100 ரூபா வரலையும் சட்டி 150 ரூபா 200 ரூபா வரலையும் இருக்கும். மண்ணு கிடைக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. மண்ணு பிறக்கிறது தான் பெரிய பிரச்சனை. மண்ணுக்கும் போய் மண் வரலையும் கொடுத்தோம். கமலக்கண்ணன் வச்சுட்டு கொடுத்தோம். அதெல்லாம் ஒன்றும் செவி சாய்க்கலை. இதுவரையும் எங்களுக்குன்னு ஒன்றுமே செய்ய இருக்கிற சங்கதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த தொழிலை இந்த தொழிலை வச்சு நம்பி இயற்கையான முறையில் எல்லா உணவுப் பொருளும் தயாரிக்கிறது மண்பாண்ட தொழில் தான். இதுக்கு வந்து அரசு எந்த விதமான ஒரு செவியும் சாய்க்கலை. இந்த மண்பாண்ட வேலை செய்கிறவங்களுடைய குடும்பத்தினுடைய நிலைமையை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில் தான். இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் இதை விட்டு போனால் போதுங்கிற ஒரு நிலைமையில் தான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அரசாங்கம் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி அதாவது மானிய ரேட்டில் அதாவது இந்த மண்பாண்டம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கணும். எங்கேயாவது போனால் தாசில்தார் அவங்கவுங்க பிடிச்சிடுறாங்க களிமண் எடுத்து வர முடியல. அதே நேரத்தில் எங்களுக்கு வந்து வருஷத்தில் வந்து இது மாதிரி மழை காற்று புயல் இது மாதிரி இருக்கும்போது அரசு வந்து எந்த விதமான நிவாரணமும் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது ஸ்பெஷலாக எங்களுக்கு செய்யணும். ஏன்னா நாங்கள் இருக்கிறது கம்மியான ஜனங்க தான். இந்த தொழில் வந்து மிக மிக முக்கியமான தொழில். இதை கடையிலையோ மற்ற இடத்துலையோ இது வந்து உடனடியாக வாங்க முடியாது. நாங்கள் செஞ்சு கொடுத்தா தான் மற்றவங்க விற்பாங்க.
அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் பண்ணி இந்த மண்பாண்டத்துக்கு அதாவது வருஷத்துக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் அந்த ஓய்வு பெற்றதும் இவங்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி கொடுக்கணும் அரசாங்கத்தில். அதான் தொழிலே நாங்கள் பல வருஷமாக செஞ்சிட்ருக்கோம், கவர்மெண்ட்டும் சரி எதுவும் சரி எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் மூலமா ஒரு 60 வயசு ஆனாக்க அவங்களுக்கு வந்து ஒரு பென்ஷன் கொடுக்கணும். மற்ற அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகரமாக செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த தொழிலில் இருக்கிற இளைஞர்கள் கற்றுப்பாங்க, இல்லைனா இந்த தொழிலில் இருக்கிறவங்களோட முடிஞ்சுவிடும். அப்புறமேலுக்கு இதை வந்து நீங்கள் பெரிய அறிவு பொருளாக தான் இருக்கும் இந்த தொழில்.